வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன் நெல்லையகடமிலிருந்து. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் நிலையில் பிரியேல் அப்படிங்கிற பேஜுக்கு என்ன செஞ்சோம், டெஸ்ட் வச்சிருந்தோம். நிலையில் பிரியேல் அப்படிங்கிற பேஜ் நம்ம இதுல மூணு பேஜா டெஸ்ட் என்ன செஞ்சிருக்கு போய்கிட்டு இருந்தது. ஒன்னு காலத்தை பயிர், என்னது காலத்தை பயிர் செய் அப்படிங்கிறது. அப்புறம் ரெண்டாவது பேஜ் தான் வந்து என்னது நிலையில் பிரியல் அப்படிங்கிற பேஜ். மூணாவது பேஜ் வந்து பீடு பெரு நில், பீடு பெற நில் அப்படிங்கிற ஒரு மூணு பேஜ் ஃப்ரீ டெஸ்ட் தான். காலத்தில் காலத்தை பயிர் செய் அப்படிங்கிற டெஸ்ட் வாரத்துல ஒரு நாள் நடக்கும். இந்த பேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும், வெள்ளிக்கிழமை டெஸ்ட் நடக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் இந்த பேஜ் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும், வெள்ளிக்கிழமை டெஸ்ட் நடக்கும். இந்த தேர்வில் 45 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கிறவங்கள என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலையில் பிரியேல் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணுவோம். நிலையில் பிரியேல், இந்த நிலையில் பிரியேல் டெஸ்ட் பேஜில் எப்படி தேர்வு நடக்கும், திங்கள் புதன் வெள்ளி மூன்று நாள் தேர்வு நடக்கும். இந்த மூன்று தேர்விலையும் 45 மதிப்பெண்ணுக்கு மேலே பெற்றவர்கள் பீடு பெரு நில் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பேஜில் என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம். இதில் 5 நாட்கள் தேர்வு நடைபெறும், ஒரு வாரத்தில் 5 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. இந்த 5 தேர்வுகளையும் 47 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்ல என்ன செய்வாங்க, இந்த பேஜில் என்ன செய்வாங்க, நிரந்தரமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடி நிலையில் பிரியல் வருவாங்க. நிலையில் பிரியல்ல மதிப்பெண் கம்மியாகிறவங்க காலத்தை பயிர் செய்யல வருவாங்க அப்படிங்கிற பேஜ். ஒரு மூணு பேஜ் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு. அதுல இப்போ நிலையில் பிரியல் அப்படிங்கிற டெஸ்ட் பேஜ்ல நேற்று நாம வச்ச டெஸ்டுக்கான ஆன்சர் கீ என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். டெஸ்டுக்கான ஆன்சர் கீ, நேற்று என்ன டெஸ்ட் நடந்தது, டெல்லி சுல்தான் முகலாயர்கள் அரசியல் அமைப்புல குடியுரிமை வரை நேற்றுக்கு என்ன செய்யுது தேர்வு வச்சிருக்கோம். அரசியல் அமைப்புல குடியுரிமை வரை என்ன செய்யும் தேர்வு வச்சிருக்கோம். ஒரு 27 பேர் என்ன செய்யறீங்க தேர்வு எழுதிருக்கீங்க. இப்போ அதுக்கான ஆன்சருக்கே பார்க்கணும். இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால், இதுவரை 8 முறை என்ன செஞ்சிருக்கோம் திருத்தம் செஞ்சிருக்கோம். இதுவரை எத்தனை முறை திருத்தம் செஞ்சிருக்கோம், 8 முறை என்ன செஞ்சிருக்கோம் திருத்தம் செஞ்சிருக்கோம். அப்போ குடியுரிமை சட்டம் முதல்ல எப்போ கொண்டு வரப்பட்டது, 1955. 8 முறை எப்பம்லாம், 1957, 1985, 1986, 1992, 2003, 2005, அதுக்கப்புறம் 2015. மொத்தம் ஒரு 8 முறை என்ன திருத்தம் செஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய குடியுரிமை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்படுது, நம்ம குடியுரிமையா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், தேர்தல் முறையா இருக்கட்டும், நம்முடைய குடியுரிமை பாராளுமன்ற அரசாங்க முறை இது எல்லாம் எங்க இருந்தா, இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. எங்க இருந்து, இங்கிலாந்திலிருந்து எனது எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியுரிமை எத்தனை வழிகளில் இழக்க முடியும், எத்தனை வழிகளில், 3 வழிகளில் குடியுரிமை இழக்கும். ஒன்று தாமாக முன்வந்து துரத்தல், இன்னொன்று குடியுரிமை என்னது ஒண்ணுது தாமாக முன்வந்து எனது குடியுரிமை என்ன செய்யறது வேண்டாம் அப்படிங்கிறது, வேற எந்த வழியில்லாம் நம்ம குடியுரிமையை இருக்க முடியும். அதுக்கப்புறம் குடியுரிமை முடிவுக்கு வருதல், குடியுரிமையை மறுத்தல், குடியுரிமையை மறுத்தல் அப்படிங்கிறது, அந்த 3 வழிகளில் எனது குடியுரிமையை இழக்க முடியும். அடுத்த க்வெஸ்டின் என்ன வினா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வினா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை என்பதை பிறப்பிடம் குடும்பம் பரம்பரை மற்றும் பண்பாட்டை சார்ந்தது, எவர் ஒருவருக்கு விவாதங்களிலும் அரசின் நீதி நிர்வாக அமைப்பிலும் பங்கேற்க அதிகாரம் இருக்கிறதோ அவரே குடிமகன் என கூறியவர் யாரு, அரிஸ்டாட்டில். சொன்னது யாரு, அரிஸ்டாட்டில். அடுத்து குடியுரிமை சம்பந்தமாக ஏதாவது திருத்தம் கொண்டு வர பாராளுமன்றத்திற்கு உள்ளான அதிகாரம் எது, குடியுரிமை பற்றி கூறும் விதிகள் எதுல இருந்து எது வரைக்கும், 5-11 வரைக்கும். இதுல விதி 11 தான் வந்து குடியுரிமையை பற்றி ஏதாவது திருத்தம் கொண்டு வரதான் பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு விதி 11 சொல்லுது. விதி 5 வந்து எனது குடியுரிமையை தொடர்தல், நம்ம பிறப்பின் அடிப்பில் குடியுரிமை என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு. விதி 9 வந்து எனது குடியுரிமையை இழத்தல், விதி 9 வந்து எனது குடியுரிமையை இழக்கிறது. அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் கேட்டீங்கன்னா, மண்ணின் சட்டம் என அழைக்கப்படுவது வந்து எனது பிறப்பின் மூலம் நம்ம குடியுரிமை பெறுதல் வந்து எனது
மண்ணின் சட்டம், ரத்தத்தின் சட்டம் அப்படின்னா வம்சாவளியின் மூலம் குடியுரிமை பெறுதல் வந்து என்னது, ரத்தத்தின் சட்டம், ரத்தத்தின் சட்டம். இதை பத்தில தெளிவா உங்களுக்கு கிளாஸ் பாலிட்டி கிளாஸ் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். குடியுரிமை திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டுகளில் தவறானது எது, 1976. இப்பதான் நான் என்ன செஞ்சிருந்தேன், இதை பத்தி நான் என்ன சொல்றதா போட்டிருந்தா, 1976 தான் வந்து என்னது இல்ல தவறானது. அடுத்து பாசல் அலி கமிட்டி, பாசல் அலி கமிட்டியில் பொருந்தாத யாருங்க, ரெண்டு பேர் பொருந்தாதவங்க இருக்காங்க. ஒண்ணு பாசல் அலி கமிட்டி, பாசல் அலி கமிட்டியில பொருந்தாதது கேட்டிருக்காங்க. அப்ப யாரெல்லாம், ரெண்டு பேர் இங்க ஆன்சர் தப்பா இருக்கு சரியா, ரெண்டு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு. பாசல் அலி கமிட்டியில யாரா வருவா, குன்சரும் பணிக்கர் இவங்க ரெண்டு பேர் தான். தாரும் ஜேவிபி என்ன செய்ய மாட்டாங்க, பாசல் அலி கமிட்டியில என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. பாசல் அலி கமிட்டி எப்ப போடுறாங்க, 1953. அப்ப இது வினாவிலே என்னது இருக்கு, மிஸ்டேக் இருக்கு, வினாவிலே இங்க என்னது இருக்கு, மிஸ்டேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுதான். என்னது ஜேவிபி எதுல வரமாட்டாரு, பாசல் அலி கமிட்டியில வரமாட்டாரு. ஜேவிபி கமிட்டி தனி கமிட்டி, தார் கமிட்டி தான் மொழிபாரி மாகாணத்துக்காக போடப்பட்ட முதல் கமிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். இந்தியாவின் 25வது மாநிலம் வந்து என்னது, கோவா. நம்மளுக்கு தெரியும் இந்தியாவின் 25வது மாநிலம் வந்து என்னது, கோவா. இந்தியாவுடைய 25வது மாநிலம் வந்து என்னது, கோவா. 1987 உருவாக்கப்பட்டது. அடுத்து சுதந்திரத்திற்கு முன் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து என்னது, சுதந்திரத்துக்கு முன்னு கேட்டா ஒடிசா, சுதந்திரத்துக்கு முன்னு கேட்டா ஒடிசா, சுதந்திரத்துக்கு பின் கேட்டா ஆந்திரா. சுதந்திரத்துக்கு முன்னு கேட்டா ஒடிசா, சுதந்திரத்துக்கு பின்னு கேட்டா என்னது, ஆந்திரா. புதிய மாநிலம் உருவாக்குதல் மற்றும் அவற்றின் பெயர்கள் எல்லைகளை மாற்றம் செய்தலுக்கான நாடாளுமன்றத்திற்கான அதிகாரம் என்னது, எந்த விதி, புதிய மாநிலங்களை என்ன சொல்லுது, புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அப்படின்னா என்ன, புதுசா ஒரு மாநிலம் இருக்கிற மாநிலங்களுடைய எல்லை பரப்புகளை என்னது, மாற்றம் செய்தல், எல்லை பரப்புகளை என்னது, மாற்றம் செய்தல், இருக்கிற மாநிலத்துடைய எல்லை பரப்புகளை என்ன செய்து, மாற்றம் செய்தல், புதிய மாநிலங்களை உருவாக்குதல். அப்ப அது எந்த விதியின் கீழே வரும் அப்படிங்கறதுதான், புதிய மாநிலங்களை உருவாக்குதல் எந்த விதியின் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதி 3, Article 3, புதிய மாநில உருவாக்குதல் அப்படிங்கிறது எந்த எதுல எதன் அடிப்படையில வரும், Article 3. Article 2 வந்து என்னது, வெளிநாட்டுடைய வெளிநாட்டுல இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பகுதியை நம்ம கூட சேர்க்கிறதா இருந்தாலோ, அல்லது வந்து என்னது சைனால இருந்து ஒரு பகுதியை நம்ம கூட சேர்க்கிறதா இருந்தாலோ, அது வந்து என்னது, விதி 2. விதி 3 வந்து என்ன, இந்தியாவில இருக்கிற மாநிலங்களையும் எல்லைகளையும் பரப்புகளையும் என்ன செய்யுது, மாற்றம் செய்வது. ஆந்திரா பிரிச்சோம், ஆந்திரால வந்து தெலுங்கானா பிரிச்சோம், இதெல்லாம் விதி 3. விதி 2 வந்து என்னது, புதுசா ஒரு மாநிலத்தை உள்ள சேர்க்கிறது. ஓகேவா, அடுத்து விதி 2 தொடர்புடைய சட்ட திருத்தம் வந்து என்னது, 100வது சட்ட திருத்தம், 100வது சட்ட திருத்தம். நம்ம எழுது நடத்திருக்கேன் உங்களுக்கு, யூடியூப்ல நான் நடத்தியிருக்கேன் சரிங்களா. மெட்டீரியல்ல இருக்கா அப்படின்னா, இரு மெட்டீரியல் இருக்கு, யூடியூப்லயும் உங்களுக்கு நினைச்சிருக்கேன், வீடியோ நடத்திருக்கேன். நீங்க மெட்டீரியல மட்டும் அப்படி படிச்சுட்டு அதுல டவுட் கேட்கறதுல ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா, டவுட் கேட்கலாம், ஆனா நீங்க வீடியோவும் சேர்ந்து என்ன செய்யணும், கவனிக்கணும், கவனிச்சாதான் கதை கிடையாது. மெட்டீரியல் படிச்சா ஐயோ இது மெட்டீரியல் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாது அப்படி யோசிக்க யோசிக்காதீங்க, கதை கேட்கணும். பாலிட்டில கதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வச்சு தான் க்வெஸ்டின் இருக்கும், டைரக்ட் க்வெஸ்டின் அம்மட்டும் டைரக்ட் க்வெஸ்டின் உங்களுக்கு, இது குரூப் 2 க்வெஸ்டின் கிடையாது, இதுலயே மார்க் நிறைய பேர் கம்மியா எடுக்கீங்க, இதெல்லாம் குரூப் 4 டைரக்ட் க்வெஸ்டின். மெட்டீரியல் ஒர்க்ல கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதனாலதான் க்வெஸ்டின் டைரக்ட் க்வெஸ்டின் வச்சிருக்கேன். அடுத்து என்னது, நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன், 50க்கு 50 எடுக்கீங்க, 49 எடுக்கீங்க, அதுக்கப்புறம் என்னது 50 க்வெஸ்டின் வச்சா 48 க்வெஸ்டின் எடுக்கிறீங்க. இந்த 50 க்வெஸ்டினுமே பழைய க்வெஸ்டின், இன்னைக்கு வச்சதுல இந்த டெஸ்ட்ல எல்லா க்வெஸ்டின் வந்து என்னது பழைய க்வெஸ்டின், ஆல்ரெடி 4 திருப்பி எழுதிய தேர்வு இது எல்லாம். இது கூட ஒரு 10 க்வெஸ்டினை உட்கார்ந்து நானா இப்போ புதுசா உட்கார்ந்து க்வெஸ்டினை ஆட் பண்ணா, க்வெஸ்டினை ஒரு 10 க்வெஸ்டினை ஆட் பண்ணா, இந்த 50, 48, 49 ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா அந்த 10 க்வெஸ்டின் தப்புடுறீங்க. அதை பார்த்துட்டேன், அனலைஸ் பண்ணி உங்களை என்ன செஞ்சிருக்கேன் வச்சிருக்கேன், யாரு சரியா படிச்சுட்டு வரான்னா 35 மதிப்பெண்ல இருந்து 40 மதிப்பெண் வரை எடுப்பவர்கள் சரி சரியா படிச்சிருக்காங்க, அவங்களுடைய அவங்கள முன்னேற்றம் இருக்கு, அவங்ககிட்ட என்ன இருக்கு, ஒரு முன்னேற்றம் இருக்கு. இந்த 45 மதிப்பெண்ல இருந்து 50 மதிப்பெண் எடுக்கிற நீங்க 100ல 90% பேர் என்ன பண்றீங்கன்னா,
ஆல்ரெடி இந்த டெஸ்ட் உள்ள லிங்க் உங்களுக்கு உள்ள இருக்கு. அதை என்ன பண்றீங்கன்னா டெஸ்ட போட்டு 50க்கு 50, 48, 49 என்ன செய்றீங்க எடுக்கிறீங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சரே தப்பா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே தப்பா, நான் தப்பா வச்சிருக்கேன் கரெக்டா இதுக்கு இதான் ஆன்சரு, தப்பான ஆன்சரே கிளிக் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது? ஒரு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடி வருது, அரசியலமை குடியுரிமை சம்பந்தமாக திருத்தும் விதி 11. விதி 11 படி தான் குடியுரிமை என்ன திருத்த முடியும். நான் ஆன்சர் 9 வச்சிருக்கேன், 9 கிளிக் பண்ணி 49 50 எடுத்திருக்கீங்க. டோட்டலா என்னது இது? இந்த மதிப்பெண் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறதா. நீங்க என்ன நினைச்சாலும் இது ஒன்றுக்கும் உதவும். அந்த கொஸ்டினுக்கு 11 போட்டு 30 எடுத்திருக்காங்களா, அவங்க படித்தவர்கள், அவங்கதான் கரெக்டா படித்தவர்கள். நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள இருக்கிற லிங்க தேடி தேடி அதை என்ன செய்றீங்க டெஸ்ட போட்டு இதே கொஸ்டின் திருப்பி வைப்பான் அப்படிங்கிறாங்கல்ல. என்கிட்ட 50க்கு 50 45க்கு 45 20க்கு 20 எடுக்கிறது பிரயோஜனம் கிடையாது. தேர்வு ஒவ்வொரு படிக்கெல்லாம் தாண்டி உடச்சு ஒருத்தங்க வராங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 25 30 வந்து 35 வந்து 40 வாரம் பாருங்க. இவன் 45 தொடும்போது உங்களை எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. அதனால தெளிவா என்ன செய்யுங்க, 0 எடுத்தாலும் பரவாயில்ல, அது என்ன செய்யுங்க அந்த டைம்ல டெஸ்ட் என்ன செய்யுங்க அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறதான். படிச்சு எழுதுங்க, ஆல்ரெடி எழுதுன லிங்க போட்டு பண்றதுல உங்களுக்கு வாழ்நாள்ல ஒரு இடத்துல கூட அதை எழுதிக்கிட்டு போறது கிடையாது, பயன்பெற போறது கிடையாது. நான் அந்த இதை பார்த்த 50 மூணு கொஸ்டின் உள்ள தப்பு, 4 தப்பு வச்சிருக்கேன், 50க்கு 50 நான் ஆன்சர் தப்பா உள்ள வச்சிருக்கேன், 50க்கு 50 எடுத்திருக்கீங்களே. அப்ப இது எவ்வளவு பெரிய மோசமான ஒண்ணுன்னு நீங்களே கொஞ்சிக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப கடுகளை கூட அந்த தேர்வு என்ன செய்யாது பயன்படாது. ரைட், ஓகே, அடுத்து நான் வரேன். அடுத்து இருக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்தடுத்து ஃபீட்பேக் என்ன செய்யும் கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த சுதேச அரசுகள் எத்தனை, பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் எத்தனை? 565 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருந்தது. இல்ல 562 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்க, இந்தியா கூட இணைஞ்சாங்க, ஒரு 3-3 இணையல. ஜுனாகர், குஜராத்ல உள்ள ஜுனாகர், ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத், இந்தியா கூட இணையாம என்னது இருந்தது, இந்தியா கூட இணையாம என்ன செஞ்சது இருந்தது. அடுத்து நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆந்திரா எல்லையை வரையறுக்க அமைக்கப்பட்ட குழு, தமிழ்நாடு ஆந்திரா எல்லை படாஸ்கர் குழு, தமிழக அரசால் போடப்பட்ட கமிட்டி படாஸ்கர் கமிட்டி, ஓகேவா? ரைட். அடுத்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம், மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1953 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்குவாங்க. யாரு? பாசனலி தலைமையில, பாசனலி தலைமையில இந்த ஆணையம் தான் 1900 இந்த ஆணையம் தான் என்ன பண்ணுவோம், 1956 இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரும். இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் மாநிலங்கள் என்ன செய்யறாங்க பிரிக்கப்படுறாங்க. இந்தியா ஒரு 14 மாநிலங்களாக என்ன செய்யறாங்க, 15 மாநிலமா என்ன செய்யுது பிரிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம நினைச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அடுத்து வேற என்ன நம்மளுக்கு தெரிய வேண்டியது, இந்தியாவுடைய 22வது மாநிலம், இந்தியாவுடைய 22வது மாநிலம் சிக்கிம். இந்தியாவுடைய 22 மாநிலம், 22வது மாநிலம் வந்து என்னது சிக்கிம். இந்தியாவுடைய 22வது மாநிலம் வந்து என்னது சிக்கிம், சரிங்களா? 1975 தொடங்கப்படுற சிக்கிம், 36வது சட்டத்திருத்தம். இணைப்புறுதி ஆவணத்தின் அடிப்படை, இணைப்புறுதி ஆவணம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு, 1935வது ஆண்டு சட்டம். இணைப்புறுதி ஆவணம் வந்து எந்த சட்டம், 1935வது ஆண்டு சட்டம், 1935வது ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் எழுந்து உருவாக்கப்பட்டுச்சு இணைப்புறுதி ஆவணம் என்ன செய்யுது உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம் இணைப்புறுதி ஆவணம், எந்த வருஷம், 1935வது ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில இணைப்புறுதி ஆவணம் என்னது உருவாக்கப்பட்டது. 46 என்ன செய்வாங்க, இணைப்புறுதி ஆவணம் உருவாக்கிடுவாங்க. அடுத்து மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1971 மன்னர் மானியம், ராணுவ நடவடிக்கை மூலமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட சுதேசி அரசு எது, இராணுவ நடவடிக்கை அப்படின்னால என்னது ஹைதராபாத், ஜூனாக்கர் வந்து என்னது வாக்கெடுப்பு, காஷ்மீர் வந்து என்னது நிரந்தர ஒப்பந்தம், காஷ்மீர் வந்து என்னது நிரந்தர ஒப்பந்தம், ஹைதராபாத் வந்து என்னது இராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் போலோ,
ஆபரேஷன் போடோ. ஜூனாகத் வந்திருந்தது பொதுமக்கள் வாக்கெடுப்பு. காஷ்மீர் வந்திருந்தது நிரந்தர ஒப்பந்தம், பொது வாக்கெடுப்பு நிரந்தர ஒப்பந்தம். அடுத்த மூணு கொஸ்டின் அதான். அடுத்து முகலாய் பாலிட்டி இதோட முடியுது, பாலிட்டி இதோட என்ன செய்யுது முடியுது. அடுத்து ஹிஸ்டரியில முகலாயர் காலத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் செய்யப்படும் தொழிற்கூடங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? கற்கானா அப்படின்னு அழைக்கப்படும். கற்கானா அப்படின்னு அழைக்கப்படும். முக்காடம் வந்து கிராம தலைவர், முக்காடம் வந்து எனது கிராம தலைவர். அடுத்து ஒன்பது வனங்களின் எனது, இதெல்லாம் டைரக்டா டேட்டா கொஸ்டின். ஒன்பது வனங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யாரு? அமீர் குஸ்ரோ. அமீர் குஸ்ரோ பாபர் யாழை யார வங்காளத்தின் ஆளுநராக என்ன செய்யறாரு, நியமிக்கிறாரு? அவருடைய மகன் எனது துக்ரில் கான் அப்படிங்கிறவர. அடுத்து வேற என்ன? கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் அப்படி வாசன வேண்டியதான். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்துள்ளது. அடிமை வம்சத்துடைய தலை சிறந்த மன்னர் எல்துமிஸ். தப்பு. அடிமை வம்சத்துடைய தலை சிறந்த மன்னர் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. என்னது கேட்டிருக்காங்க மேல கொஸ்டின்? சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்க. சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. கேட்டுவா அடிமை வம்சத்துடைய சிறந்த மன்னர் வந்து யாரு? சரியானவற்றை தேர்வு செய்கிறன்னு கேட்டிருக்காங்க. சிறந்த மன்னர் யார்? பால்பன். எழுதுமிஸ் கிடையாது, பால்பன். துக்ளக் வம்சத்தின் தலை சிறந்த மன்னர், துக்ளக் வம்சத்துடைய தலை சிறந்த மன்னர் யாரு? ஃபெரோஸ் துக்ளக் தான், அவர் தான் சிறந்த மன்னர். லோடி வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் சிக்கந்தர் லோடி தான், சிக்கந்தர் லோடி தான். சிக்கந்தர் லோடி துக்ளக் வம்சத்தினுடைய தலை சிறந்த மன்னர் யாரு? ஃபெரோஸ் துக்ளக் தான். துக்கு எனது முகமது பின் துக்ளக்குடைய அப்பா, கருணை உள்ள கொண்ட துக் மன்னர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இல்லையா, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிமை வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் யாரு? எல்திமிஸ் கிடையாது, பால்பன். இப்போ டெல்லி சுல்தான்களே சிறந்த மன்னர் கேட்டா நீங்க அலாவுதீன் கில்ஜியை போடணும். டெல்லி சுல்தான்களே சிறந்த மன்னர் யாருன்னு கேட்டாரு? அலாவுதீன் கில்ஜி. அடுத்து கியாஸ் உத்தீன் பால்பனுடைய இயற்பெயர் உலு கான், உலு கான். அடுத்து கான் இ ஜஹான் யாருடைய வாழ்நாள் நண்பர்? யாருடைய வாழ்நாள் நண்பர்? கான் இ ஜஹான் யாருடைய வாழ்நாள் நண்பர்? முகமது பின் துக்ளக்குடைய வாழ்நாள் நண்பர். அதுக்கப்புறம் சரியானவற்றை தேர்வு செய்க, சரியானவற்றை தேர்வு செய்க. எதெல்லாம் சரி? காக்ரா போர், காக்ரா போர் எந்த வருஷம்? 1927. காக்ரா போர் இந்த வருஷம் 1927 கொடுத்துருக்கு. சந்தேரி போர் இந்த வருஷம் 28. கானோ போர் இந்த வருஷம் 29 கொடுத்துருக்கு. சரியா, இல்ல எது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்வா போரோட வருஷம் வந்து 27, காக்ரா போரோட வருஷம் 29, சந்தேரி போர் தான் கரெக்ட் 28. ஓகேவா. அடுத்து பொறுத்துக, அடுத்து வந்து என்னது? மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் வந்து என்ன? ஜியாவுதீன் பரானி, ஜியாவுதீன் பரானி தரிக் இ ஃபெரோஸ் அப்படிங்கிற நூல் எழுதுறாரு. அடுத்து மின்ஹாஜ் உச் ராஜ் எது என்ன எழுதுறாரு? தபக்கி நசரி அப்படிங்கிற நூல் எழுதுறாரு. அல்போரின் என்ன எழுதுறாரு? தரிக் அல் ஹிந்து அப்படிங்கிற நூலை என்ன செய்யறாரு? எழுதுறாரு. கஜினி வம்சத்தின் கடைசி அரசர், கஜினி வம்சத்துடைய கடைசி அரசர் குராப் ஷா, குராப் ஷா அவர் தான் யாரு? கோரியால் தோற்கடிக்கப்படுற மன்னரா இருக்காரு. கீழ்கண்டவற்றில் அலாவுதீன் கில்ஜியார் கில்ஜியுடைய சந்தை சீர்திருத்தம், இதை ரொம்ப முக்கியம். சந்தை சீர்திருத்தத்தில் அல்லாதது எது? இது எல்லாமே அலாவுதீன் கில்ஜியால் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் தான். எல்லாமே அலாவுதீன் கில்ஜியால் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் தான். இல்ல சந்தை சீர்திருத்தத்தோடைய தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சந்தை சீர்திருத்தத்தோடு தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க? வீணா என்ன செஞ்சிருக்கு? கேட்கப்பட்டிருக்கு. எது சந்தை சீர்திருத்தம் தொடர்புடையாதது? படை வீரர்களுக்கு ஊதியம் பணமாக வழங்குதல், இதுவும் சந்தை சீர்திருத்தோட தொடர்பில்லாததுதான். இது எதுல வராது? சந்தை சீர்திருத்தத்துல வராது. அதான் சொல்றேன், நிறைய பேர் என்னது அப்படியே அடிச்சு கொஸ்டின் அடிச்சு காலி பண்ணி விட்டுருக்கீங்க உங்க சாட்டுக்கு. ஒற்றர் வலைப்பின்னல், இது சந்தை சீர்திருத்தோட வரும், இது சந்தை சீர்திருத்தோட வரும், இது சந்தை சீர்திருத்தோட வராது. அப்ப ரெண்டு சந்தை சீர்திருத்தோட என்ன செய்யாது? வராது. ரெண்டு அண்ணா எழுந்து வராது, சந்தை சீர்திருத்தத்தோட என்ன செய்யாது? வராது. ஓகேவா, இப்படி கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு. 50, 50, 48, 49 படிக்காம டைரக்டா இந்த கொஸ்டினை கேட்பான். அப்ப இதுக்கு தப்புனாலும் இதைத்தான் போடணும். எப்படி இது இது வந்து ஒரு காலத்துல என்ன செய்யாது? உங்களுக்கு பயன்படாது. நீங்க நீ என்ன நினைச்சாலும் சரி, அதான் உண்மை. அலாவுதீன் கில்ஜி தனக்கு பின் யாரை தன்னுடைய வாரிசாக நியமித்தான்? யார? கிஷர் கான், கிஷர் கான் அவருடைய மகன். டெல்லி யாரு? கிஷர் கான் யாரால் கொல்லப்படுறாரு? மாலிக் கபரால் கொல்லப்படுறாரு.
அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்களின் ஆட்சியில் அடிமைகள் நலனுக்காக தனியாக ஒரு துறையை நிறுவியவர் யாரு? பெரோஸ் துக்ளக். பெரோஸ் துக்ளக் அவர் தான் திருமணத்திற்காண்டி தனியா ஒண்ணும் அடிமைகளின் வாழ்வுக்காண்டி தனி துறையை என்ன தொடங்குவாரு? டெல்லி சுல்தானியத்தில் பரம்பரையாக வரி வசூலித்து வந்தவர்கள் தற்போது எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? சௌத்ரிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பீர்தௌசி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு? ஷாநாமா. ஷாநாமா பீர்தௌசி எழுதிய நூல் தான் வந்து எழுது ஷாநாமா. குவாத்துல் இஸ்லாம் மசூதியுடைய நுழைவாயில் வந்துடுது. குவாத் உல் இஸ்லாம், குவாத் உல் இஸ்லாமுடைய நுழைவாயில் எது? குவாத் உல் இஸ்லாம் மசூதியுடைய நுழைவாயில் எது? அலைதர் வாசாம். குவாத்துல் இஸ்லாமுடைய குவாத் உல் இஸ்லாமுடைய நுழை மசூதியுடைய நுழைவாயில் வந்து என்னது? அலைதர் வாசாம். குவாத்துல் இஸ்லாம் அதான் புதுப்பினார்ங்களா, புதுப்பினார் புதுப்பினார் ஒண்ணுதான். அதை கட்டியவர் யாரு? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி குவாத்துல் இஸ்லாம் மசூதி. குவாத்துல் இஸ்லாம் சரிங்களா, குவாத்துல் இஸ்லாம் சரிங்களா. இந்த ரெண்டு மசூதியும் புதுப்பினாரும் இதுவும் அருகில் அருகில இருக்கும். ரெண்டோடைய நுழைவாயிலாவும் இதான் அலைதர் வசதான் செய்யும் கருதப்படும். ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல தான் சரிங்களா. அலாவுதீன் கில்ஜியால் கட்டப்பட்டது. புலந்தர் வாசா வந்து யாரு? புலந்தர் வாசா அக்பர் சரிங்களா, அக்பரால் கட்டப்பட்டுச்சு. பத்தேபூர் சிக்ரியுடைய நுழைவாயில் தான் என்னது? புலந்தர் வாசாம். எல்லாம் உங்களுக்கு நடத்திருப்பேன், உங்களுக்கு ஹிஸ்டரி டாபிக்ல போய் பாத்தீங்கன்னா வரிசைக்கு ஒன்னு ஒண்ணுக்கு டீட்டெயிலா நடத்திருப்பேன். அடுத்து கலிஃபா பதவி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1920. அரசன் என்பவன் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என்பது யாருடைய கூற்று? பால்வன். ஏன்னா அவர் தான் அந்த என்னது மன்னருடைய மன்னர் வந்து எனது இறைவனை நிழல் போன்றவர், இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பைப்போஸ் முறையை என்ன செய்வார்? மன்னருடைய கால என்ன செய்யணும்? முத்தமிடணும் அப்படிங்கிற பைப்போஸ் முறையை அறிமுகப்படுத்துவார் யாரு? பால்வன். பாரசீக உரைநடையின் ஆசான் அழைக்கப்படுவார் யாரு? ஜியாவுதீன் பரணி, பரானி. அடுத்து ராக் தர்பான் என்னும் இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பெரோஸ் துக்ளக். அப்புறம் அரேபிய அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல், அரேபியருடைய சிந்து படி சச் நாமா அப்படிங்கிற நூல். கஜினி முகமது இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கான காரணம், இந்தியாவின் செல்வங்களை கொள்ளையடிப்பது தான். கஜினி முகமதுனாலே கொள்ளையடிப்புதான், கஜினி முகமது அப்படின்னாலே என்னதான் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்தியாவின் மீது என்ன செஞ்சாரு? படையெடுத்தார். அடுத்து தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றிய சுல்தான், சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி அயனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யாரு? அபுல் பாசர். அக்பர் அக்பருடைய ஆட்சி காலத்தில் எத்தனை விழுக்காட்டுக்கு மேற்பட்ட பிரபுகள் ராஜபுத்திரர்களாக கணக்கிடப்பட்டது? 15 விழுக்காட்டுக்கு மேல. முகலாயர் காலத்தில் நீர்ப்பாசன முறை முக்கிய பாசன முறையா இருக்குது. எந்த நீர்ப்பாசன முறை முக்கிய பாசன முறையாருன்னா கிணறு. தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிய சுல்தான் வந்து யாரு? முகமது பின் துக்ளக். அக்பர் கட்டிய வழிபாட்டு கூடத்தின் பெயர் என்ன? இபத் கானா. இபத் கானா எல்லாமே டைரக்ட் குவஸ்டின். ஒரு சில அந்த கூற்று காரணம் குவஸ்டின் இருந்தா எக்ஸ்பிளைஸ் பண்ணலாம். இது எல்லாமே டைரக்ட் குவஸ்டின் ஓகேவா. எல்லாமே என்னது? டைரக்ட் குவஸ்டின். டைரக்ட் குவஸ்டினா தான் எல்லாமே என்ன செய்யுது? இருக்கு. எல்லாத்தையும் என்ன சொன்னோம்? படிச்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? படிச்சு வச்சுக்கோங்க. அந்த இதுலலாம் பாத்தீங்கன்னா இந்த குவஸ்டின் தான். குடியுரிமை சம்பந்தமாக ஏதாவது திருத்தம் கொண்டு வருவது 11வது விதி சரியா? 11வது விதி நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆன்சரு நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, ஆன்சரு 9 போட்டிருக்கேன். இது வந்து என்ன ஆன்சர் வந்து ஒரிஜினல் ஆன்சர் வந்து என்ன? 11. ஒரிஜினல் ஆன்சர் என்ன? 11. மூணு பேர் 50-50 எடுத்திருக்கான். மூணு பேர் எடுத்திருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி நான் அந்த கொஸ்டின் தப்பா வச்சு ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வச்சிருக்கேன், அதே இதை திருப்பி பண்ணிருக்கீங்க. இந்த கொஸ்டின் நீங்க இப்ப 11 அடிச்சு இன்னைக்கு தப்பா இருந்துச்சுன்னா ஓகே. இப்படி எத்தனை கொஸ்டின் உள்ள நான் ஆன்சர் இப்ப நான் எக்ஸ்பிளைஸ் பண்ணது வேற, ஆன்சர் ஒன்னா இருந்து பரவாயில்ல, தப்புனாலும் பரவாயில்ல, 49 ஓகே தானே. இது வந்து ஒரு காலத்திலும் பயன்படாத ஒரு மார்க். இல்ல சந்தோஷம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு பார்த்து நான் சந்தோஷப்படுறதுலாம் ஒண்ணும் கிடையாதாங்க ஓகேவா. பார்த்து என்ன செய்யுங்க, டெஸ்ட் எழுதுங்க. உங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. எனக்கு இந்த ஒரு சிலோட வளர்ச்சியில முன்னேற்றம் இருக்கு, அதுதான் பெருசா நான் கருதுறேன்.
உடனே எல்லாரையும் நான் அந்த மாதிரி என்ன செய்யல சொல்லல, உடனே எல்லாரும் நெகட்டிவா எப்போதுமே நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க எதையும். ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் போடுறவங்கள நான் திரும்பி சொல்றேன், அது உங்க வாழ்நாள்ல ஒரு இடத்துல கூட ஒரு என்ன செய்யாது பயன்படாது, அது எந்த இடத்துலையும் பயன்படாது. படிச்சு படிங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு க்வெஸ்சன் வருது, அந்த க்வெஸ்சன் அந்த டைம்ல அட்டன் பண்ணி பாருங்க, அதுதான் உங்களுடைய வாழ்நாள்ல பயன்படும். பரவாயில்லப்பா 10 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, 10 நாளைக்கு 15 ஆக்குங்க. ஒரு ஒரு மார்க்கா முன்னேற்றம் பண்ணுவாங்க, ஒரு ஒரு படியா ஏறுங்க. டக்குன்னு மொத்தம் 100 படி இருக்கு, டக்குனு 100வது படியில போய் நீங்க நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்ப 100வது படியில போய் உங்களை ஏத்தி விட்டாச்சு, திடீர்னு என்ன நடக்கு, ஒரு 4 படி நீங்க கீழே சரிஞ்சு வரீங்கன்னா 4 படியே ஏறது எப்படின்னு உங்களுக்கு தெரியாம போயிடும் அடுத்து. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, என்னது இப்ப ஒவ்வொரு படியே ஏறி வர பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமான மார்க் இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, அவங்க ஸ்டெடியா வந்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஓகேவா, என்ன டாபிக் இன்னைக்கு டெஸ்ட் கொடுத்துருக்குமோ அதை தெளிவா இன்னைக்கு உட்காந்து படிச்சாலே போதும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. நம்ம 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 நீங்க நினைக்கிறதுதான், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான். இது ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, இன்னைக்கு எப்படினாலும் இவன் இந்த பழைய கொஸ்டின் டெஸ்ட் வைப்பான், அப்ப நம்ம படிக்கவே வேண்டாம், நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த இவங்க எல்லாம் படிச்சோம் மாதிரி படிக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 8 மணி டெஸ்ட், ஒரு 6 மணிக்கு போய் நம்ம குரூப்ல போனா லிங்க் இருக்கும், லிங்கை பார்த்து டெஸ்ட்டை போட்டு என்ன பண்ணுவோம், கொஸ்டினை மட்டும் மனப்பாடம் பண்ணிடும், மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். அதுல இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கிரீன்ஷாட்டு டெஸ்ட் ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து அதை வச்சு 50 கம். ஒரு காலத்திலையும் பயன்படாத மதிப்பெண், இது மட்டும்தான் நான் சுயரா சொல்லுவேன். நீங்க வீடு பெறு நில இருந்தாலும் சரி, நிலை பெரியல இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பேஜ்ல இருக்கக்கூடிய தயாரா தகுதியானவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி டெஸ்ட் போடுறவங்க காலத்தை பயிர் செய்ய கூட தகுதி இல்லாதவர்கள். அதனால மத்தவங்களா தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா மார்க் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, 30-35 வந்துகிட்டு இருக்கு, அவங்க தெளிவு, உங்களை நான் வரவேற்கிறேன். 45க்கு மேல எடுக்கிறவங்களதான் தெளிவு இல்ல, 90% பேர் அப்படிதான் இருக்கீங்க, நல்லா படிக்கிறவங்க அப்படிங்கிற பேர்ல இருக்கிறவங்க 90% பேர் எப்படிதான் இருக்கீங்க, பழைய கொஸ்டினை பார்க்கங்க, டெஸ்ட் போடுறீங்க, மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுடைய கொஸ்டினை பாசிக்கலன்னு மட்டும் பாத்துறாதீங்க, எல்லாருடைய கொஸ்டின் நைட் உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க பேர் போட்டு நான் அவ்வளவான எழுதி வச்சுருக்கேன் ஃபீட்பேக்கு. சரி, அதை வந்து எப்படி சொல்ல அப்படிங்கறத நான் வெயிட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கேன், மன வருத்தப்படுவாங்களோ அப்படிங்கிற இதுல நான் என்ன செய்யிட்டு இருக்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா. இல்லைன்னா ஓப்பனா ஒரு சிலர்லாம் அடிதான் டைரக்டா ஃபீட்பேக் கொடுக்கனாலும் என்ன செய்யலாம், கொடுக்கல, சரி நம்மளே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸை, திருந்துவீங்க திருந்துவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், அடுத்து என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய நேமோட சேர்த்து உங்களுடைய போட்டோவோட சேர்த்து உள்ள என்ன பண்ணிடுவோம், குரூப்ல போட்டுருவேன் பார்த்துக்கலாம், உங்களுக்கு அனுப்பும், குரூப்ல போட மாட்டேன், உங்களுக்கே அனுப்பும் பாருங்க ஆன்சரு, இதான் ஆன்சரு, இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட் இப்படி எழுதிருக்கீங்க, இல்லை என்ன முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவேன். ஏன்னா ரிசல்ட் வரணும், அதுக்கு நான் நடத்துறேன், அதை படிக்க வேண்டியது உங்க கடமை, படிச்சு நீங்க எழுதணும். இன்னைக்கு இன்னைக்கு வைக்கல, இங்க அகாடமியில இருக்க இந்த டெஸ்ட் தகுதிப்படுத்துறதுதான், இதுலயே நீங்க ஊழல் பண்ணக்கூடாது, ஊழல் இதுதான் ஊழல், இங்கிருந்தே ஆரம்பிச்சக்கூடாது அந்த ஊழலை, தெளிவா யோசித்துக்கோங்க, யோசித்து படிங்க, படிச்சு 10 மார்க்லாம் எடுங்க, அதை பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கல. Thank you.